வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, பெருசா ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற நாயை பத்தி தான் பார்க்க போறோம். இவன் பேர் பாத்தீங்கன்னா மணி. இவனுக்கு 3.5 வயசு ஆகுது. என்னடா எப்பவுமே பண்ணையில மட்டுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு நாயை பத்தி வீடியோ எடுக்கிறான்னு எதுவும் நினைக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, இந்த நாயை பத்தி ஒரு சில பதிவுகள் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்ன காரணம்னா, பொதுவா இன்னைக்கு யாருமே பாத்தீங்கன்னா நாட்டு நாய்கள் அதிகமா வச்சிருக்கிறது கிடையாது. விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் அதிகமாக வச்சிட்ருக்காங்க. சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜெர்மன் செப்பரோ இல்லை லேபரோ பொமேரியன் இந்த மாதிரி தான் அதிகமாக வளர்த்துட்ருக்காங்க. ஒரு நாட்டு நாயோட முக்கியத்துவம் பற்றி பெருசாக விழிப்புணர்வு இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த பதிவை போடுறோம். இந்த நாய் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 பாம்புக்கு மேலே பிடிச்சிருக்கு. என்னடா 10 பாம்புக்கு மேலே பிடிச்சிருக்கு, இப்போ ஒரு வீடியோ தான் போட்டிருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இந்த 3 மாதத்தில் இந்த நாய் பிடிக்கிற முதல் பாம்பு இது தான். ஒரு பண்ணையாளர்கள் வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான செக்யூரிட்டி, அதாவது வந்து பாதுகாப்போட முக்கியத்துவத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். காரணம் என்னென்னா, ஒரு ஆட்டு பண்ணையோ ஒரு கோழி பண்ணையோ வைக்கும்போது அங்கே வந்து பாம்பு தொல்லைகளோ கீரி தொல்லைகளோ அதிகமாக இருக்கும். அதில் கட்டுப்படுத்துறதுக்கு நாய்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து நாட்டு நாய்களை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதுக்காக நான் மற்ற நாய்களை வந்து குறை சொல்கிறேன் அர்த்தம் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் ஒரு நாட்டு நாயோட முக்கியத்துவம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. இந்த நாய் எப்படி அந்த பாம்பை பிடிக்குது, அதாவது 1 நிமிஷம் வீடியோ தான். என்னடா வனவிலங்கை வேட்டையாடுறீங்களா அப்படின்னால யாரும் நினைக்க வேண்டாம். இது நாய் பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த பாம்பு வந்து இந்த நாய் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. நாங்கள் அந்த எந்த வகையுமே எந்த ஒரு விலங்கையும் நாங்கள் தாக்கலை. வாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா, இந்த பாம்போட நீளம் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 6 லிருந்து 7 அடி வரைக்கும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது கடலை சாகுபடி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த கடலை சாகுபடி பண்ணியிருந்த இடத்துல தான் இந்த பாம்பு மாட்டியிருக்கு. இப்போ அந்த கடலை வந்து அறுவடை பண்ணியாச்சு. ஸோ அந்த அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் தான் வந்து இந்த பாம்பு மாட்டியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவ்வளோ பெரிய பாம்பை வந்து இந்த நாய் எப்படி பிடிக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கடித்து நாய் வந்து ஒரு 4 நாள் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 டைம் வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இதுக்கு வேறு எந்த விதமான நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. காரணம் என்னென்னா, நேச்சுரலாகவே வந்து நம்ம நாட்டு நாய்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லாவே இருக்குது. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு 7 அடி நீளத்தில் இருக்கிற பாம்பை கேஷுவலாக டீல் பண்ணுது. கேஷுவலானா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்குது, நமக்கு பார்க்க அப்படி தெரியுது. இவனை நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் கட்டியாக தான் வச்சுருப்போம். காரணம் என்னென்னா, வீட்டுக்கு யாராவது புதுசாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்கள கடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த ஒரு காரணத்துக்காக கட்டி வச்சுருப்போம். அதை தாண்டி நம்ம வெளியில் காட்டு பகுதிக்கு போகும்போது, அதாவது விவசாய நிலங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக அவுத்து விட்டுருவோம். நமக்கான பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்கனால. இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே இருக்க நில அமைப்பு அப்படி இருக்குது. பக்கமாக மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கிறனால பாம்பு தொலைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாம்பு செத்ததுக்கப்புறம் எடுத்திருக்கோம். நம்ம அளந்து பார்க்கல, ஒரு ஆவரேஜாக 7 அடி வரைக்கும் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா சாரா பாம்புன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட ஒரு 2.5 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குது. இது இல்லாமல் இவன் வந்து 3-4 பாம்பை பிடிச்சிருக்கான், அதாவது அதோடய பிக்சர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இப்போ பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். இவனை மேக்ஸிமம் நம்ம கட்டி தான் வச்சுருக்கோம். என்ன காரணம்னா, இவன் வரைங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடறான். வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள விடமாட்டேங்கிறான்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வரவும் நம்ம கட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு போகும்போது மேக்ஸிமம் அவுத்து விட்டுருவோம். காரணம் என்னென்னா, இந்த நிலங்களோட அமைப்பு அப்படி. இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எங்கே இருக்குது, அது எப்போ வரும்னு கூட தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த காட்டுக்கு வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக அவுத்து விட்டுறோம். அப்படி போகும்போது பிடிக்கப்பட்ட பாம்புகள் தான் இவ்வளோ பாம்புகளும் அந்த நாய்கிட்ட மாட்டியிருக்கு. ஸோ இதுதான் நாட்டு நாயோட முக்கியத்துவம். நான் மற்ற நாய்களை வந்து ஏற்கனவே சொன்னால் குறை சொல்லலை. நம்மளோட அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாயோட ரோலு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பசுமையாக இருக்கிறனால பாம்பு எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியவே வராது. ஸோ நாய்களை அவுத்து விட்டுட்டு நம்ம கூட கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செக்யூரிட்டி அதிகமாகவே இருக்குது. இதுதான் நாட்டு நாயோட முக்கியத்துவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.